இன்றைக்கி பாண்டியன் சோழன் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு கே பார்த்தீங்கன்னா நம்ம முல்லை வந்து கைல் குட்டி இங்கே வா அப்படின்னு கூப்பிடணும் மீனா நான் கொடு கொடுக்காம குழந்தைய தூக்கி வச்சுக்குவாங்க எங்கே நான் அவளுக்கு கேப்பா கொடுக்கணும் நான் கே கிண்டி வச்சிருக்கேன் அவளுக்கு நான் ஊட்டணும் பாப்பாவை கொடுங்க நான் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் நீ அதை சொல்கிறக்கான உரிமை உங்களுக்கு கிடையாத்தினால் நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு பார்த்துக்க தெரியும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களாம்மா கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாப்பாவை மீனா கிட்டேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க மீனா வந்து நம்ம தானே பாருங்க என்ன எப்படி பண்ணுறா பாருங்க அப்படின்னு இதே நான் என் பையனை அவன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கு கஷ்டப்படுறேன் அக்கா ஆனால் சும்மா சொன்னேன்க்கா உனக்கு சண்டையே ஒழுங்கா போட தெரியல அப்புறம் மீனா நீ சண்டை போடுற அப்படின்னு சொல்லி மீனாவை கிண்டல் பண்ணுறாங்க ஒருவேள் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மீனாவும் க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தனத்தோட அண்ணனும் அண்ணியும் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூர்த்தியும் தனமும் சொல்கிறாங்க ஏன்னா அத்தை இறந்து ஒரு மாதம் கூட ஆள் அதுக்குள்ளே ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் வேண்டாம் நம்ம அளவில் பண்ணிக்கலாம் அப்புறம் தனத்தோட அம்மா வந்து வீட்டில் கருஞ்சீரகமும் ரகமும் சுக்கு இருக்கா அப்படின்னா இல்லைம்மா தீந்துருச்சு சுக்கு பழ பழசெல்லாம் வேண்டாம் எனக்கு நல்லதாக வேணும் அப்படின்னு இல்லையேம்மா அப்படின்னா நான் வேணால் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவர் அப்போ நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் இனி சா இதுக்காக நைட்டு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது நான் போய் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெயில் நீ எப்படிமா போ வேணா விடுமா அவங்க அவங்கள ஃபோன் அடிச்சு கொண்டு வர சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது அப்போ நம்ம மீனாக இருந்துட்டு நான் வேணால் போயிட்டு வரேன் அப்படிம்பா உனக்கு நாட்டு மருந்து கடை எங்கே இருக்குன்னு தெரியுமா மீனா அப்படின்னு அப்பா தனத்தோட அம்மா சொல்லுவாங்க ஏன் இங்கே இருக்கு கோயில் பக்கத்தில் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி போக மாட்டாலாவா அதெல்லாம் போயிக்குவா அப்படின்னு மீனா வண்டி சின்ன வண்டி தான் இருக்குது எடுத்துகிட்டு போறியா அப்படின்னா சரி பரவாயில்லக்கா அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்கிற அப்போ வந்து கையல் பாப்பா தொட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு அக்கா எந்திரிச்சிட மாட்டாள் அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் எந்திரிக்க மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் நானும் அம்மாலாம் இருக்கோம் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்படியே கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படி எடுத்துகிட்டு போன அந்த கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கயல் பாப்பா எந்திரிச்சி அழுக ஆரம்பிச்சு நம்ம வந்து தூக்கி வச்சு ஏண்டாம் அழுகிற ஏண்டாமல் அழுதுறேன்னு ரொம்ப வழுதுட்டே இருந்தால் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தோம் கையால் அழுகிற சவுண்டில் அந்த குட்டி பையன் எழுந்திரிச்சுனா தனத்தோட அம்மாவுக்கு கோவம் வருது அந்த சின்னப்பா இவ இருக்கா நீ என்ன அவளை தூக்கி வச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க அப்புறம் கையல் பாப்பாவை சமாதானப்படுத்தி தூங்க வச்சோம்னா இவனும் தூங்கிடுறான் அவங்க அம்மா தனத்தோட அம்மாவுக்கு வந்து தனத்து மேலே ரொம்பவே கோவம் உன் பையன் அங்கே கத்திக்கிட்டு இருக்கா நீ அதை விட்டு இன்னொருத்தி பொண்ணு பையன் குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்க என்ன கையால் இன்னொருத்தி குழந்தையம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது நான் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பார்க்குறேன் இப்படி பேசுகிற வேலையை வச்சுருக்காது அப்படின்னு சொல்லி தனம் வந்து அவங்க அம்மா கூட நல்லாவே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க மருந்து வாங்கிட்டு வரப்போ அந்த ஸ்கூட்டி அந்த வண்டி வந்து நின்றுடுது கஷ்டப்பட்டு மீனா தள்ளிட்டு வர மீனா தள்ளிட்டு வர கேப்பில் அவங்க அப்பா ஆப்போசிட்டில் வந்துடுறாரு உனக்கெல்லாம் இது தேவையாமல் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்தா எவ்வளோ இதாக பேசினேன் நீ ஒரு ஊன்னு சொன்னால் உன் வாசலில் வந்து கார் நிற்கி இப்படி பண்ணிகிட்ருக்கேன் உன் வ நிலைப்பேன் நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு இந்த மாதிரி சீல அப்டேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்